கைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டாசு மூட்டை தான் வந்திருக்கு. நம்ம அண்ணன் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினதுருக்காரு. சரி வாங்க அது உள்ள என்னதான் இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ரொம்ப வெயிட்டாக இருக்கு, உள்ள பார்த்தாலும் தெரியும் என்ன இருக்குன்னு. வாங்க திருச்சி பார்ப்போம். பாரு பாரு, பிரிக்கலாம் வா, ஓப்பன் பண்ணு. ₹3000 கொடுத்து வாங்கிருக்கோம் இந்த பட்டாசு அரை கோணி இருக்கு. பேப்பர் பாம் 10 பீஸ் கொடுத்துருக்காங்க இல்ல மொத்தம் 10 பீஸ் ரெட் கலர்ல இருக்கு மேல பேப்பர் பாம். அப்படியே நெக்ஸ்ட் அடுத்து இது ஒரு விதமான நாட்டு வெடி, மெகா டீலக்ஸ் கிராக்கர்ஸ். மெகா டீலக்ஸ் கிராக்கர்ஸ் மொளகா பட்டாஸ் மாதிரி சின்ன சின்னதா இருக்குங்க. தனியா சவுண்ட் எப்படி இருக்கும் தெரியல. எல்லாம் பேஸ்டிங் வீடியோ தனியா வரும் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட் சின்ன அவுட் சிங்கிள் ஷாட். சிங்கிள் ஷாட் வந்து 3 இருக்கு. அப்படினா இதே மாதிரி 3 கொடுத்திருக்காங்க. 3 இருக்கு. வந்து மேல ஏதோ மூடி எல்லாம் கொடுத்திருக்காங்க. நல்லா சேஃப்டியோட தான் கொடுத்திருக்காங்க. 3 இருக்கு மொத்தம் இதுல. இது வந்து என்னன்னு தெரியல. இது ஏதோ வாழை மாதிரி போட்டிருக்காங்க. வாழை மாதிரி போட்டிருக்கு ஆனால் என்னென்னு தெரியல. பிரித்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு ரொம்ப சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். சவுண்டு போட்டு அடிக்கல அந்த மாதிரி தரம்னு நினைக்கிறேன். வாழை சரம் தான் பேன் பண்ணிட்டாங்க. இது ஒரு மாதிரி பேப்பர் மாதிரியே வருது. அந்த மாதிரி இருக்கலாம். என்னது இது, வித்தியாசமாக இருக்குல்ல. வித்தியாசமாக இருக்கு. என்னது இது, புது மாடல் வந்திருக்கு பாருங்க. சரம் அதுங்க. இது மிளகா பட்டாசு மாதிரி இருக்காம சின்ன சின்ன சின்னதா இருக்கும். அதுல அது வந்து அப்படியே பரபர பரபரன்னு வரும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 ஷாட் சின்னதாக இருக்கு. 12 ஷாட்டு பார்ப்போம். அப்படியே வந்து லக்ஷ்மி வெடி ஒரு பண்டில், அப்புறம் குருவி வெடி ஒரு பண்டில் கொடுத்துருவாங்க. இது வந்து சோட்டா பாம்ஸ். சோட்டா பாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. கொஞ்சம் பார்ப்போம். இது சோட்டா பாம் ஷார்ட் மாதிரியே இருக்கு. ஷார்ட் மாதிரி இருக்கு. மேலே போயிட்டு குளுத்தணும்னா மேலே போயிட்டு வெடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. 10 பீஸ் இது பாருங்க. 10 பீசஸ் 10 பீஸ் உள்ள. இது கூட கீழே வச்சு வடிக்கிறதுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. அது உள்ள இருக்கு. இந்த சைடில் காமிப்பாங்க.
புதுசா நானே புதுசா பாக்குறேன் போட்டிருக்கு. நான் தெரிஞ்சா கமாண்ட சொல்லுங்க. இதை நம்ம வெடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம டெஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச கேமரா பட்டா கேமரா அதினா 5 பீசஸ் குடுத்துறாங்க. இதோ பீஸ் கேமரா பட்டா இன்னே வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஜாட்டி குடுத்துறாங்க. ரிட்டர்ன் ஜாட்டி ஜாட்டி குடுத்துறாங்க. நினைக்கிறேன் தெரியுது. ஹெலிகாப்டர் பாருங்க இது வெச்சதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச புடிச்ச வெடி பிஜிலி பேக்கெட். பிஜிலி பேக்கெட் 100 பீஸ் 100 பீஸ் டோ. பிஜிலி பேக்கெட் இதெல்லாம் பட்டா தீபாவளி இல்ல. ஆமா. நெக்ஸ்ட் ஃப்ளவர் பாட் சின்ன சைஸ் ஃப்ளவர் பாட். அடுத்து ஒரு சின்ன ஆட்டோம்பம் சின்ன ஆட்டோம்பம் அது சின்னதா. அப்புறம் பிக் சக்கர்னு குத்துற சின்ன சக்கர் குத்துறாங்க உள்ள. உள்ள சின்னதா தான் இருக்கு. அப்புறம் பிக் குத்துறாங்க. ஃப்ளவர் பாட் குத்துறாங்க. அவ்வளவுதாங்க நம்ம இந்த காம்போல வந்து இதுதான் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த காம்போவில் இது தாங்க வந்திருக்கு. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வருது. இது ஒத்தா இல்லையான்னு கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். 3000 இதோடய ரேட்டு. இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து புதுசாக வந்துருக்குது நாட்டு வரி மாதிரி. வாங்க இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் செக் பண்ண முடியுமோ செக் பண்ணலாம். முக்கியமாக இதை செக் பண்ணுறோம். அப்புறம் புதுசாக வந்த இது ரெண்டுத்தையும் இதையும் அதையும் நம்ம செக் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு ஸ்பின்னர். சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது வெடிக்க போயிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து நாட்டு வெடி ரெண்டு இருக்குது. மிளகா பட்டாஸ் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. சவுண்டு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. அப்புறமா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ரெண்டு புதுசாக வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் இருட்டாகட்டும் இன்னும் கொஞ்சம் இருட்டாகட்டும் நம்ம இதை ரெண்டுத்தையும் டெஸ்டிங் பண்ணி பார்த்துக்கலாம். அது இருக்கும் மிளகா பட்டாஸ் எப்படி இருக்குன்னு சரி நாட்டு மிளகா பட்டாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சம சவுண்டுங்க. அம்மா சவுண்டு பாருங்க. புகை எடி போகுது பாருங்க. புகை பயங்கரமா போகுது.
பட்டாசுலாம் வெடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வெடிங்க. இந்த தீபாவளிக்கு கேர்ஃபுல்லாக வெடிங்க. ஊதுபத்தி வந்து பெரிய ஊதுபத்தி வெடிங்க, சின்ன ஊதுபத்தி யூஸ் பண்ணாதீங்க. கையிலலாம் பிடிச்சி தூக்கியே போடாதீங்க. வெடிக்கும் போது சேஃப்டியாக வெடிங்க. இப்போ ரெண்டாவது வெடி நம்ம வெடிக்கலாம். பாருங்க பெரியவங்க கோளாறு சொல்ல முடியாது, நல்ல பசங்க தான். ஆனால் என்ன கொஞ்சம் துத்துருன்னு இருப்பானுங்க. வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க. சின்ன பசங்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. சரி, பார்த்து வெடியாக போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருட்டாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சங்கு சக்கரம், இது வந்து போட்டிருக்கு, பட்டர்ஃப்ளை சங்கு சக்கரம்னு ஒன்று போட்டிருக்கு. லைட் டக்குனு ஆஃப் பண்ணிங்களா? கைஸ் சூப்பரா இருந்து கைஸ், வேற லெவல் வேற லெவல். சாமே சுத்துச்சு. இன்னும் நம்ம பட்டர்ஃப்ளை இருக்கான், இவன் எப்படி சுத்துவான்னு தெரியல. YouTube-ல தான் பார்த்திருக்கேன்.